நார்மல் நாட் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு பக்கத்துல இந்த டைமண்டையும் நம்ம இப்போ நார்மல் நாட் போட்டுட்டோம்னா இதுலேருந்து வர வயரும் இதுலேருந்து வர வயரும் மேலே போகும். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பிஸ்கெட் நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து பக்கத்தில் இருக்க இங்கே போடணும், இங்கே போடக்கூடாது. இந்த ஒயரை விட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்க இந்த டைமண்டுக்கு நம்ம இப்போ போடணும். கிராஸ் கிராஸாக வர ஒயரை நம்ம அப்படியே நாட் போட்டுகிட்டே வரோம். அவ்வளோதான், பக்கத்து பக்கத்தில் போட்டால் தான் நம்ம மேலே மேலே போட்டுகிட்டே வர முடியும். அப்படியே பக்கத்து பக்கத்தில் போட்டுகிட்டே வரணும். இந்த கூடை ஃபுல்லாகவே கிராஸாக வர ஒயர் தான் போடுறோம். அந்த கார்னர் திருப்புற இடத்துல மட்டும்தான் பக்கத்து பக்கத்தில் இருக்க ரெண்டு ஒயரை வச்சு போடுறோம். இந்த பாருங்க, இந்த கிராஸ் போட்டால் தான் நம்ம அடுத்து இங்கே போட முடியும். இப்போ பாருங்கள், இந்த டைமண்ட் ஃபஸ்ட்டு போட்டோம், இப்போ அடுத்து இந்த டைமண்ட் போட்டுட்டோம். இப்போது இந்த ரெண்டு டைமண்ட் போட்டனால இந்த சைடு 4 எல்லோ கலர் ஒயர் வருது, இந்த சைடு 4 எல்லோ கலர் ஒயர் வருது. இந்த 8 எல்லோ கலர் ஒயரை வச்சு நம்ம 4 பிஸ்கெட் நாட் போட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஒயரை வச்சு இது மாதிரி நார்மல் நாட்டு, அதே மாதிரி இந்த சைடு இருக்க பிளாக் கலர் ஒயரை வச்சு நார்மல் நாட் போட போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த டைமண்ட்டு, இந்த டைமண்ட், இந்த டைமண்ட், இந்த மூணு டைமண்டும் நம்ம சாதாரண நாட் ஃபஸ்ட்டு போட்டு இந்த ஃபஸ்ட் லைனை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மேலே மேலே நம்ம பிஸ்கெட் நாட் போட்டுகிட்டே போகணும் தான். இதே மாதிரி இந்த ரெண்டு இது எப்படி போட்டோமோ அதே மாதிரி மீதி இருக்க மூணு டைமண்டும் போடணும். ஏன்னா பாதி பேஸில் இருக்குது, மேலே மீதி பாதி வரனால நம்ம நார்மல் நாட் தான் போடணும். இதுக்கப்புறம் மேலே மேலே வரது மட்டும் நம்ம 8 ஒயரையும் சேர்த்து வச்சு பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இப்போ நான் இங்கே பிஸ்கெட் நாட் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ரெண்டு ஒயரை இப்படி மடக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க ரெண்டு ஒயர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒயர் எடுக்கிறோம், அதை இப்படி சுற்றிக்கிறோம். இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி இந்த ரெண்டு இதுக்குள்ளே விட்டு இப்படி பின்னாடி பிடிச்சிக்கிறோம். இந்த சுற்றின ஒயரை இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விட்டு இப்படி பிடிச்சிக்கிறோம். பின்னாடி பிடிச்ச ஒயரை திருப்பியும் முன்னாடி வச்சு பிடிச்சிக்கிறோம். இப்போது 4வது ஒயரை திருப்பி இப்படி சுற்றுறோம். இந்த ரைட் சைட்லேருந்து 2வது ஒயரை இப்படி சுற்றி பிடிச்சிக்கிறோம். முன்னாடி பிடிச்சி வச்சுருக்கிறத திருப்பி இப்படி பின்னாடி வச்சு பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சுற்றின ஒயரை இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விடுறோம். அவ்வளோதான், இப்போது எல்லா ஒயரையும் டைட் பண்ணணும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் தெரியும், ஆனால் போட்டால் ஈஸியாக இருக்கும். டைட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட் பண்ணி. இந்த பாருங்கள், இவ்வளோ கேப் வருது, இந்த கேப் வரக்கூடாது. நல்லா
பிஸ்கட் நாட் வந்துருச்சு. இப்போது இந்த ரெண்டு ஒயரை வச்சு இந்த ரெண்டு ஒயருக்கும் பிஸ்கட் நாட் போடணும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஒயரை வச்சு இங்கே எப்படி போடணும். ரைட் சைடில் இருக்க ரெண்டு ஒயரு, லெஃப்ட் சைடில் இருக்க ரெண்டு ஒயரு அப்படி வச்சு பிஸ்கட் நாட் போடணும். பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும், நீங்கள் போட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டு பிஸ்கட் போட்டோம். இப்போ இன்னும் இங்கே ரெண்டு பிஸ்கட் நாட் போடணும். இப்போ இந்த நாலு ஒயரையும் வச்சு பிஸ்கட் நாட் போடணும். பாருங்கள் நாலு பிஸ்கட் நாட் போட்டோம். இப்போது இந்த பிளாக் கலர் ஒயர் வச்சு இந்த நாலு எல்லோ கலர் ஒயருக்கும் நார்மல் நாட் போடணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்க பிளாக் கலர் ஒயர் வச்சு இந்த நாலு ஒயரும் நார்மல் நாட் போடணும். இதே மாதிரி தான் நாலு பக்கமும் போடணும். இப்போ நான் ஒரு சைடு உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இதே மாதிரி தான் நாலு சைடும் போடணும். ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் கார்னர் திருப்பணம் பாருங்கள், அங்கே பக்கத்து பக்கத்தில் ரெண்டு பிளாக் கலர் ஒயர் வரும். அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு பக்கத்தில் இருக்க ஒயரோட நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். ஒரு மூணு நாலு நாட் போட்டுட்டு உள்ளே இருக்க ஒயரை கட் பண்ணிடணும். ஃபஸ்ட் லைன் மட்டும் பாதி பேஸில் இருக்கும், அதனால் அந்த பாதியை மட்டும் நம்ம நார்மல் நாட் போட்டு முடிக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே மேலே போடுறது இதை மாதிரி நடுவில் வர எல்லோ கலர் ஒயரை மட்டும் நம்ம பிஸ்கட் நாட் போடுறோம். இதே மாதிரி தான் அந்த சைடும் போடணும். நாலு பக்கமும் அப்படி தான் போடணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு பக்கம் தான் போட்டு காட்டியிருக்கேன். இதே மாதிரி நாலு பக்கமும் போடணும். அதுக்கப்புறம் மேலே மேலே பிஸ்கட் நாட் தான் போடணும். டைட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கேப் வராமல் டைட் பண்ணணும். உங்களால் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் இதே மாதிரி தான். இப்போது இந்த ரெண்டு டைமண்டும் நம்ம போட்டால் தான் நமக்கு இங்கே கிடைக்கும். பாருங்கள் இங்கே நாலு ஒயர் மட்டும்தான் இருக்குது.
இந்த டைமண்ட் நம்ம போடணும். இந்த டைமண்ட் போட்டால் தான் இங்கேருந்து நமக்கு 4 ஒயர் வரும். அப்போ நம்ம இந்த 8 ஒயரையும் சேர்த்து பிஸ்கட் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாகவே பாதி பாதி பேஸில் வந்துட்டுனால இங்கே நார்மல் நாட்டு, நார்மல் நாட், நார்மல் நாட், இந்த மூணு லைனும் மூணு டைமண்டும் நம்ம நார்மல் நாட் போட்டால் தான் இதுக்கு மேலே மேலே நம்ம இதை மாதிரி பிஸ்கட் நாட் போட முடியும். இப்போ நான் இந்த ஒரு பக்கம் எப்படி போட்டு காமிச்சேனோ அதே மாதிரி தான் மீதி இருக்கிற மூணு பக்கமும் போடணும். இந்த பாருங்கள் கார்னர் திருப்பியிருக்கோம். இங்கே பக்கத்து பக்கத்தில் ரெண்டு பிளாக் கலர் ஒயர் வந்துச்சு. அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு நான் அப்படியே நாட் போட்டுகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மூணு நாட் போட்டு உள்ளே இருந்த ஒயரை கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் நாலு பக்கமும் போட்டுகிட்டே வரணும். இது மாதிரி தான் போடணும். நான் உங்களுக்கு கூட ஃபுல்லாக போட்டுட்டு ஹைட்டு சொருகிறதுக்கு ஹைட்டு எந்த அளவுக்கு ஒயர் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு நான் கூட ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி கூட வந்திருக்குன்னு காட்டுறேன். கூடைய ஃபுல்லாக போட்டுட்டேன். சொருகிறதுக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு கூடையை ஃபுல்லாக போட்டேன். இப்போ வந்து கூடையோட உள்பக்கம் திருப்பிக்கலாம். கூடையோட உள்பக்கம் திருப்பியாச்சு. நம்ம எங்கேருந்து வேணாலும் சொருக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ரைட் சைடில் 4-5 ஒயர் இருக்குது, லெஃப்ட் சைடில் 5 ஒயர் இருக்குது. இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறத அப்படியே நம்ம இப்படி ரைட் சைடு வச்சு சொருகிட்டே வரணும். இப்படி வச்சு நம்ம சொருகிட்டே போகணும். இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே லெஃப்ட் சைடு வச்சு சொருகிட்டே போகணும். இருங்க நான் ஒரு இது சொருகிட்டு காட்டுறேன். இந்த பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருந்த பிளாக் கலர் ஒயரை நான் இப்படி ரைட் சைடில் வச்சு சொருகிட்டே போயிருக்கேன். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க பிளாக் கலர் ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு வச்சு சொருகிட்டே போகணும். இந்த பாருங்கள் இந்த மாதிரியும் சுருக்கியிருக்கேன். இந்த பிளாக் கலர் நாட்டுக்கு ரெண்டு ஒயர் இருந்துச்சு, அதை லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடு வச்சு சுருக்கிட்டேன், ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு வச்சு சுருக்கிட்டேன். இப்போ நம்ம எந்த நாட்டோட ஒயரை சுருக்குறோமோ அந்த நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டிலேருந்து அப்படியே சுருக்கிட்டே வரணும். இப்போ இந்த எல்லோ கலர் ஒயர் சுருக்குறோமா, இந்த நாட்டை விட்டுட்டு இதுக்கப்புறம் பிஸ்கட் நாட்டு இருக்க பாருங்கள், அதில் அப்படியே நம்ம சுருக்கிட்டே போகணும். இதே மாதிரி தான் கூட ஃபுல்லாக சுருக்கிக்கணும். நான் கூட ஃபுல்லாக சுருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கூட ஃபுல்லாகவே சுருக்கிட்டேன். இது பாருங்கள் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இப்படி வச்சு சுருக்கிட்டேன், இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த சைடு வச்சு சுருக்கிட்டேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் வச்சு சுருகணும், ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு வச்சு சுருகணும். அப்படியே நம்ம சுருக்கிட்டே போக வேண்டியது. நான் ஃபுல்லாகவே சுருக்கிட்டேன், ஒயர் எதுவுமே கட் பண்ணல. இப்போது கூடையோட வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம். கூடையோட வெளிப்பக்கம் திருப்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.